அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு சுவாத்தியாயம் என்றது ஏன் அவசியம் என்பதனை பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மன அமைதியுடன் வாழணும்னா நமக்கு ஞானம் வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஞானம் பெறணும்னா நிறைய புத்தகங்கள் படிக்கணும், இல்லைன்னா சிறிய வயதுல இருந்தே நம்ம ஒரு குருகுலம் வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும், குருகுலத்திற்கு போயிருக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து ஒரு குருமார்கள் எல்லாமே வாழக்கூடிய அந்த ஆசிரமத்துல வாழ்ந்தவராக இருக்கணும், இல்ல பெரிய குருமார்கள் எல்லாம் வாழக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு நபராக இருந்தா நம்மளுக்கு வந்து ஞானம்ன்றது வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்ம அனைவருமே ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய இடத்துல பிறந்து அது அந்த குடும்ப வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்மீக பயணம் தொடங்கி அந்த முழுமையான ஒரு நிலை அடையணும்னா இந்த சுவாத்தியாயம்ன்றது ரொம்பவே உதவும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த தியான நிலைக்கு வந்தப்புறம் எனக்கு வந்து நிறையவே இந்த சுவாத்தியாயம் மூலமா நான் நிறைய ஞானம் பெற்றிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிறிதா ஒரு அனுபவம் சொல்றேன். நான் வந்து இந்த தியானத்துக்கு வந்த புதுசுல எனக்கு முதல்வதாக மாஸ்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, த ஆட்டோ பயோகிராபி ஆஃப் யோகானந்த பரமஹம்சா புத்தகத்தை படிங்கன்னு சொன்னாங்க. அந்த புத்தகத்தை வந்து படிக்க எனக்கு கிட்டத்தட்ட 70 நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப வந்து எனக்கு அந்த புதுசுல ஒரு ஒரு புத்தகம் படிக்க எனக்கு 70 நாள் எடுக்கும்போது அப்ப வந்து எத்தனையோ லட்சக்கணக்கான புத்தகங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா. அப்ப வந்து நான் ஒரு ஒரு புத்தகமும் படிச்சு எந்த எப்படி நான் வந்து உயரணும்ன்றது எனக்கு ஒண்ணுமே தெரியல அந்த புதுசுல. சோ அது மாதிரி ஒரு அது மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது நான் வந்து தியானத்துல உட்காந்து மாஸ்டர்ஸ்க்கு தான் ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்டர்ஸ் தான் கேட்டேன். எனக்கு வந்து ஞானம் வேணும், அந்த உயர்ந்த நிலை, இந்த எனக்கு எப்படி ஒரு சுலபமான முறையில எனக்கு ஒரு ஞானம் வேணும், அந்த ஞானம் மூலமா நான் வந்து உயர்ந்த நிலை அடையணும் இந்த தியானத்துல வந்து நான் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அது கேட்ட அப்புறம் நான் எப்பவும் போலவே தியானம் பண்ணிட்டே இருப்பேன். சோ நான் தியானம் பண்ணும்போது ஒரு வாட்டி மாஸ்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நம்ம வந்து தியான நிலையில வந்து ஆன்மீக பயணத்துல உயரணும்னா நம்மளுக்கு வந்து விஞ்ஞானம் சம்பந்தமான ஞானமும் வேணும் அப்படின்ட்டு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரின்ட்டு நான் வந்து சில விஷயத்துல வந்து ஆஸ்ட்ரல் தியானத்துல பேசினேன், சில நேரத்துல எல்லாம் பேச மாட்டேன். சோ மாஸ்டர் சொன்னது அப்படியே கேட்டுப்பேன், மெசேஜஸ் வாங்குவேன். சோ அதே மாதிரியே இன்னொரு நாளுமே வந்து நான் தியானம் பண்ணும்போது இது வந்து கண்டினியூஸா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், கேப் ஒரு 3-4 நாள் கழிச்சு திருப்பி நான் தியானம் பண்ணும்போது திருப்பி ஆஸ்ட்ரலா வந்து மாஸ்டர்ஸ் வருவாங்க, வந்து கூப்பிட்டு போயிட்டு என்னுடைய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே அந்த உறுப்புகள் எல்லாமே காட்டுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் வந்து என்ன மாஸ்டர் வந்து கூட்டிட்டு போயிட்டு நம்முடைய தலைபாகத்தை காட்டினாங்க. பெருமூளை, சிறுமூளை, அந்த நடுமூளை, அப்புறம் சிறுகுடல், பெருக்குடல், இதயம், இது மாதிரி வந்து நம்ம பீனியல் சுரப்பி, அப்புறம் ஹைப்போதாலமஸ், இது மாதிரி வந்து சுரப்பிக்கள் எல்லாமே காட்டினாங்க. இது மாதிரி வந்து போய் எனக்கு வந்து ஆஸ்ட்ரலா கூட்டிட்டு போயிட்டு இது காமிப்பாங்க. திருப்பி என்னுடைய பிசிக்கல் பாடியில ஆஸ்ட்ரல் பாடி இணைஞ்சிரும், தியானம் முடியும். அப்புறம் திருப்பி நான் என்னுடைய தியானத்தை வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு நான் திருப்பி தியானம் பண்ணும்போது எனக்கு வந்து சில இமேஜஸ் எல்லாமே தெரியும். அது வந்து ஒரு புத்தகம்ன்றது எனக்கு தெரியுது, அந்த புத்தகம் மேல இருக்கக்கூடிய அந்த இமேஜ் மாத்திரம் எனக்கு தெரியும். ஆனா அந்த புத்தகம் வந்து எந்த மாஸ்டரோடது, அப்புறம் அது எப்படி எனக்கு வரும் அந்த ஞானம்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அது அந்த இமேஜ் மாத்திரம் எனக்கு தியானம் பண்ணும்போது தெரியும். பார்த்தா நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த பிஎம்சினாவே நிறைய மெடிடேட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமா எனக்கு எப்படியாச்சும் வந்து லிங்க் வரும்,
அந்த லிங்க் வரும்போது எனக்கு இன்ட்யூஷன் கூட வரும், ஆமா இந்த லிங்க் ஜாயின் பண்ணும் அன்ற இன்ட்யூஷன் வரும். நானுமே வந்து அந்த லிங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டேவே ஜாயின் ஆயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு பார்த்தா அந்த மாஸ்டர் அவங்க வந்து ஒரு புக்கு சம்பந்தமான இன்ட்ரடக்ஷன் எல்லாம் கொடுத்து அந்த புக்கை காமிப்பாங்க. அந்த புக்கு காமிக்கும் போது நான் வந்து தியானத்துல பார்த்த அதே ஒரு இமேஜ் தான் அந்த புக்கு மேலேயும் இருக்கும். அது அப்ப எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடும், ஓகே இந்த புத்தகத்தோட ஞானம் வந்து எனக்கு என்னுடைய ஆன்மீக பயணத்துக்கு இப்ப அவசியம், அதுக்காக தான் எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த அந்த குரூப்ல லாகின் ஆகும்போது ஒரு 10 நாள் இருந்தாலும் சரி, 4 நாள் 5 நாள் இருந்தாலும் முழுமையா வந்து அந்த புக்கு முடிகிற வரைக்கும் அந்த ஞானம் ஃபுல்லா வந்து கேட்கிற வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்து எல்லாமே கேட்டுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். சோ இது மாதிரிதான் எனக்கு வந்து தியானத்துல நிறைய புத்தகங்கள் எல்லாமே கேட்கிற வாய்ப்பு கிடைச்சது. அதே மாதிரிதான் முன்கூட்டியா நான் பார்ப்பேன், அந்த லிங்க் வந்து ஒரு 3 டேஸ் கழிச்சு எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுவாங்க, அந்த ஞானம் கிடைக்கும். அது மாதிரி அந்த புத்தகங்கள் பேர் எல்லாம் சொல்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். த மைண்ட் கிளாடியேட்டர்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர், ராம்தா மாஸ்டர், அப்புறம் மாஸ்டர் சிவிவி அவங்கள், அப்புறம் பூர்ணாத்மா, மைண்ட் டு மேட்டர்ன்றது, இது எல்லாமே கிட்டத்தட்ட நிறைய விஞ்ஞானங்கள் தான் இருக்கக்கூடிய புத்தகங்கள். சோ எனக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சது. ஒரு ஒரு வாட்டியும் நான் இந்த குரூப்ல எல்லாம் லாகின் ஆயிட்டு இந்த ஞானத்தை எல்லாமே வாங்கினா கம்ப்ளீட்டா எனக்கு நல்லாவும் புரிஞ்சது. ஆனா அதனால என்னுடைய ஆன்மீக பயணம் வந்து எப்படி வந்து முன்னேறும்ன்றது எல்லாமே எனக்கு தெரியாது. அப்புறம் எனக்கு வந்து ஒரு வாட்டி மாஸ்டர்ஸ் எல்லாமே இந்த சுவாத்தியாயம் மூலமா கிடைச்ச ஞானமா என்னன்னு தெரியல, பட் வந்து நான் தியானம் பண்ணும்போது எனக்கு இன்ட்யூஷனா என்ன வந்துச்சுன்னா, நம்ம வந்து வாழ்க்கையில வந்து 3 விஷயங்கள், அதாவது மன அமைதியா வாழணும்னா 3 விஷயங்கள் வந்து கண்டிப்பா வந்து நம்ம பண்ணணும். அது ஒண்ணு என்னன்னா, நம்முடைய நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு சம்பந்தமான ஒரே ஒரு எண்ணத்தை வந்து நம்ம நினைக்கணும், அதுக்கு சம்பந்தமான பாவத்தை வந்து நம்ம வெளிப்படுத்தணும், அப்புறம் அதுக்கு நன்றி சொல்லணும். இது மூணுமே மட்டும் நம்ம வந்து பயிற்சி செஞ்சா போதும், நம்ம வாழ்க்கையில வந்து என்ன வேணுமோ அதை அடையலாம், மெய் மன அமைதியா வாழலாம் அப்படின்ட்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சோ நானுமே அணில இருந்து 3 மாசம் வந்து இதே பயிற்சி தான் என்னுடைய மனதுக்கும் நான் கொடுத்தேன். முதல்ல வந்து முதல் முதல்ல இந்த பயிற்சி எல்லாமே நான் கொடுக்கும்போது என்னால வந்து ஒரு என்ன சொல்றது, என்னால வந்து வெற்றி வந்து பார்க்க முடியல. ஏன்னா என்னுடைய மனம்ன்றது நிறைய வந்து கேள்விகள் கேட்டுட்டே இருந்தது. இந்த நான் இந்த பயிற்சி வந்து என்னுடைய மனதுக்கு எல்லாம் கொடுக்கும் போது என்னுடைய மனம் வந்து சிலது எல்லாமே நம்பவே இல்லை. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து நான் மாத்துறதுக்கு 3 மாசம் ஆச்சு. சோ அது அப்புறம் என்ன ஆச்சுன்னா, மிராக்குலஸா வந்து என் லைஃப்ல வந்து எல்லாமே வந்து எது முடியாதுன்னு நினைச்சிடும், அதெல்லாமே வந்து சீக்கிரமா வந்து மேனிபெஸ்டேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு உதாரணமா நான் இப்ப காலையில எந்திரிக்கும் போது ஒரு குடும்பம் ஆனும் போது வேலை இருக்கும் தானே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேலை இல்லாம நாளைக்கு ரொம்ப சுலபமா முடிச்சிருவேன், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம முடிச்சிருவேன். அதுக்கு சம்பந்தமான ஒரு சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்துவேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நன்றி சொல்லிப்பேன். சோ இது மூணுமே நான் வந்து சொல்லும் போது என்ன நடக்கும்னா, அன்னைக்கு மிராக்குலஸா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்கள வாலண்டியரா ஹெல்ப் பண்ண வந்துருவாங்க, அப்பாவும் வருவாங்க, எல்லாருமே ஒரு ஒரு வேலை வந்து அவங்கள வாலண்டியரா எடுத்து முடிச்சிருவாங்க. உதாரணமா இது நிச்சயமாவே நடந்திருக்கிறது தான், ஆனா நான் வந்து ரிசர்ச் பண்ணேன் என்னுடைய லைஃப்ல. அது மாத்திரம் இல்லாம சிலது எல்லாமே முடியாதது, இப்ப கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தமான ஒரு வேலை ஆகட்டும், ரொம்பவே வந்து டிலே ஆயிட்டு இருந்தது. அப்ப கூட நான் இதே ஒரு டெக்னிக் தான் யூஸ் பண்ணேன், எனக்கு வந்து மிக சுலபமா முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எவ்வளவு ஃபாஸ்டா போகுதுன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வேகமா என்னுடைய வேலைகள் எல்லாமே எனக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவாத்தியாயம் பண்றது என்னுடைய வாழ்க்கையில வந்து மிகவும் உதவியாக இருக்கு. நான் என்ன வந்து அமைதியான ஒரு நிலையில இப்ப நான் பாத்துட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில என்ன வேலை வந்தாலும் எதா இருந்தாலும் நான் சிம்பிளா இது மாத்திரம்தான் அப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாத்திரம்தான் என்னுடைய மனதுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் எது வேணுமோ அது மாத்திரம்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து
வந்து நிறைய விஷயங்கள் இந்த தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய மனநிலை வந்து எப்படின்னா, நான் வந்து ஒரு நேர்மறையான ஒரு எண்ணங்கள்ல தான் ஆரம்பிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், இது நடக்கும்ட்டு. ஆனா அது எப்படி முடியும்னா, எதிர்மறையான ஒரு எண்ணத்துல முடியும். அது வந்து நிறைய வாட்டி நான் யோசிக்கும் திறன்ல நான் அது பார்த்திருக்கேன். ஆனா நான் இந்த பயிற்சியை கொடுத்ததுமே எனக்கு இப்ப என்னுடைய மனம் எப்படி மாறிடுச்சுன்னா, நான் அந்த அந்த ஒரு பேட்டர்னுக்கு வந்து யோசிக்க போனா கூட என்னுடைய மனம் வந்து அது ஞாபகப்படுத்திடும். இம்மிடியேட்டா நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த நிமிஷமே வந்து என்னுடைய ஆலோசனை வந்து இந்த இந்த பேட்டர்னுக்கு வந்து இந்த விதானத்துக்கு மாத்திப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு ரொம்பவே மன அமைதி கொடுத்துச்சு. நான் இப்பவும் அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வேற எந்த யோசனையுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மைண்ட் கூட அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த தியானத்துல தியானம் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துச்சுன்னா, ரெண்டு விஷயங்கள். நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அந்த விஷயத்தையும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு விஷயங்கள். அதுல வந்து தியானம் பண்ணும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அந்த விஷயத்தையும், நன்றி என்ற விஷயத்தையும் எப்பவுமே வந்து சொல்லணும்னு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் தியானத்துல வந்து இது ரெண்டுமே வந்து என்னுடைய மனதுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணேன். நான் இது பண்ணிட்டு தான் இருக்கேன். இது பண்ணும்போது எனக்கு வந்து நிறைய ஆற்றல் வருது ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த பயிற்சி, இந்த ரெண்டு பயிற்சி பண்ணதுனால என்னோட கான்சியஸ்னஸ் அன்றது விரிவடைய ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நிறைய என்னுடைய ஆன்மீக நிலையில நிறைய மாறுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஒரு சின்னதா ஒரு கதை சொல்லிக்கலாம். ஒரு வாட்டி புத்தர் வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்ப வந்து ஒரு ஒரு நபர் வந்து வந்து அந்த நபர் எப்படிப்பட்டவங்கன்னா, ராம பக்தர். அவங்க வாழ்க்கையில வந்து எத்தனையோ ராமர்களுக்கு ஸ்ரீராம சம்பந்தமான கோயில்கள் எல்லாம், பெரிய பெரிய கோயில் எல்லாம் கட்டியிருக்காராம். அப்படி ஒரு பெரிய மனுஷாங்க. அப்படிப்பட்டவங்க புத்தர் கிட்ட வந்தாங்களாம், வந்து சொன்னாங்களாம், நான் எத்தனையோ கோயில் எல்லாம் கட்டியிருக்கேன், இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கு, கடவுள் இருக்காரா இல்லையான்ட்டு புத்தர் கிட்ட கேட்டாங்களாம். அப்ப புத்தர் சொன்னாங்கன்னா, புத்தர் வந்து ஒரு 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 நிமிடம் கூட வேஸ்ட் பண்ணாம இல்லன்ட்டு சொன்னாங்களாம். அது கேட்டதுமே அப்படிப்பட்ட மகானே சொல்றாங்கன்னும் போது கேட்டுட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்களாம். அதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊர்ல தியானம் பண்ணும்போது புத்தர் இன்னொருத்தர் இன்னொரு நபர் வந்தாங்களாம். அந்த நபர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த நபர் எப்படிப்பட்டவர்னா, வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க, ஆனா அவங்களுக்கு வந்து கடவுள் மேல நம்பிக்கை இல்லாமலே நிறைய விஷயங்கள் எல்லாமே சாதிச்ச ஒரு மனிதர் அவர். அவங்க வந்து புத்தர் கிட்ட கேட்டாங்க, நான் இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் சாதிச்சிருக்கேன், ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, கடவுள் இருக்காரா இல்லையான்ட்டு கேட்டாங்களாம். அப்ப வந்து புத்தர் சொன்னாங்களாம், கடவுள் வந்து இருக்காங்கன்னு சொன்னாங்களாம். அது கேட்டுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்களாம். அப்ப வந்து இது இந்த விஷயத்த வந்து பார்த்து கொண்டு இருக்கிற இந்த புத்தர் கூட இருக்கக்கூடிய அந்த சீடர் வந்து கேட்டாங்களாம், மகான், நீங்க ஒருத்தருக்கு என்னமோ கடவுள் இருக்காங்கன்னு சொல்றீங்க, இன்னொருத்தருக்கு என்னமோ கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க, எனக்கு வந்து இது அர்த்தமே எனக்கு புரியலன்ட்டு கேட்டாங்களாம். அப்ப வந்து புத்தர் சொன்னாங்களாம், முதல்வதாக வந்த நபருக்கு நான் கடவுள் இருக்காங்கன்னு இல்லைன்ட்டு ஏன் சொன்னேன்னா, அவங்க வந்து கடவுள் இருக்காங்கன்ற நம்பிக்கையில அவங்களுடைய ஆன்மீக பயணம் வந்து அங்கேயே நின்றுச்சு, அதனாலதான் நான் அப்படி சொன்னதுனால இனிமே அவங்க வந்து ஆன்மீக தேடுதல்ன்றது தொடரும் அவங்களுக்குன்னு சொன்னாங்களாம். அப்புறம் நான் இன்னொரு நபருக்கு வந்து கடவுள் இருக்காங்கன்னு ஏன் சொன்னேன்னா, அவங்க இல்ல இல்லைன்னு நினைச்சிட்டு அவங்களுடைய ஆன்மீக பயணம் வந்து நின்றுச்சு, இது சொல்றதுனால அவங்களுடைய ஆன்மீக பயணம்ன்றது தொடங்கும்ட்டு. ஸோ அதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவாத்தியாயம்ன்றது, இந்த எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு, நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ்லயே எத்தனை பேருக்கு எத்தனையோ ஞானம் கொடுத்து அவங்க ஆன்மீக பயணத்துல வந்து ரொம்ப உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சுவாத்தியாயம்ன்றது மிகவும் முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ், இந்த விதத்துல தான் எனக்கும் உதவிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தியானம்
ஆன்மீகம், பிரமிட் ஆற்றல், சுவாத்தியாயம், சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள பிஎம்சி தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்.